Good morning, students. Today we are going to discuss about economic importance of bacteria. Now, ஏற்கனவே bacteria நிறைய சொல்லியிருக்கோம். மறுபடியும் ஒன்ஸ் bacteria என்ன சொல்ல போகிறோம். Bacteria are prokaryotic organism. சரியா, ஏரியல் ஃபார்ம். நியூக்ளியஸ் இருக்கா சார்னா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சண்ட். சரியா? சரி. பாக்டீரியா சீன் எனிவேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் சொல்லணும். இந்த பாக்டீரியா வந்து என்ன மாதிரி ஒர்க் சார் பண்ணுதுன்னா, பாக்டீரியா போத் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு நன்மையும் தருது, தீமையும் தருது. சரியா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் தயிராக மாறுது, அது வந்து ஒரு நன்மை நம்மளுக்கு. சரிங்களா? இதே வந்து டிசீஸ் வருது, அது வந்து தீமை. இப்போ ரெண்டுத்தையுமே இந்த பாக்டீரியா பண்ணுது. சரிங்களா? அதை பற்றி நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாங்கிற ஃபைவ் மார்க் கொஷனில் பார்க்கணும். இல்லை அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஒரு மூணு சப்ஹெட்டிங் இருக்குது. அந்த மூணு சப்ஹெட்டிங்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஃபைவ் மார்க்ஸாக வரும். அது என்னங்கிறது பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் பாருங்கள், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. த பாக்டீரியா ஆர் போத் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல். Now, detailed study about beneficial activity of bacteria. அதில் soil fertility. இந்த soil fertility beneficial aspect என்ன, அந்த எந்தெந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது, அதோடய ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அமோனிஃபிகேஷன், அமோனியா ஆக்கம் அப்படின்னு பேர். அமோனிஃபிகேஷன்னா தமிழில் அமோனியா ஆக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்தெந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது. ஒரு பாக்டீரியாக்கு பேர் பேசிலஸ் ராமோசஸ், அனதர் பாக்டீரியா வந்து பேசிலஸ் மைக்காய்டஸ் அப்படின்னு பேர். இது ரெண்டுமே என்ன ஃபார்ம் சார் அப்படின்னா, பேசிலஸ்ன்னு வந்துட்டாவே நம்மளுக்கு என்ன ஃபார்ம்னா ராட் ஷேப். இந்த பாக்டீரியா ராட் ஷேப் பாக்டீரியா, ரெண்டுமே ராட் ஷேப் பாக்டீரியா தான். இதனுடைய ரோல் ஃபங்க்ஷன் என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் தான் மெயின் பாயிண்ட். கன்வெர்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இன் த டெட் பாடிஸ் ஆஃப் பிளான்ட் அண்டு அனிமல்ஸ். இப்போ நம்ம நிறையா சாப்பிட்றோம், நம்ம பாடியில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், இறந்த வாட்டி இருக்கும். நம்ம பாடியை டீகம்போஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பாக்டீரியாவும் ஃபங்கையும் தான். அது நம்ம எதை சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு என்ன நம்ம பேர் கொடுப்போம்னா, நேச்சுரல் ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு பேர் கொடுப்போம். இயற்கை துப்புரவர் வாழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த பாடியை ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணி அந்த பாடியில் என்ன தேவையோ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. என்னவா எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் இன் த டெட் பாடிஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் இன் டு அமோனியா. என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு என்னவா ஸ்டோர் பண்ணுது, சாயில ஸ்டோர் பண்ணுதுன்னா அமோனியாவாக ஸ்டோர் பண்ணுது. அமோனியா நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும், NH3 அப்படிங்கிறது தெரியும். அமோனியா NH3. இந்த அமோனியா மறுபடியும் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா விச் இஸ் லேட்டர் கன்வெர்ட் இன் டு அமோனியம் சால்ட்டாக மாறுது. எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில். இது ஒரு 3 மார்க் கொஷின் அமோனிஃபிகேஷன். 2 மார்க் கொஷின் கேட்டால் இது இதே அமோனிஃபிகேஷன் எழுதி எந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுதுங்க, அதோட ரோல் என்னங்க எழுதணும், ஃபுல்லாகவே எழுதணும். இது ஒரு 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நைட்ரிஃபிகேஷன். நைட்ரேட் நைட்ரேட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அமோனியா எப்படி நைட்ரேட்டாக மாறுது, நைட்ரேட்டாக மாறுது அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு தான் நைட்ரிஃபிகேஷன் பேர். இதில் என்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோ பாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவாகுது, கன்வெர்ட் அமோனியம் சால்ட் இன்டு நைட்ரைட் அண்டு நைட்ரேட். ஏற்கனவே நம்ம என்னவா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம், அமோனியம் சால்ட்டை ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அந்த அமோனியம் சால்ட்டை இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா வேறு மாதிரி ஃபார்மில் பண்ணுது. சரிங்களா? நம்ம என்ன எடுத்துட்டோம், NH3 எடுத்துருக்கோம். இந்த NH3 என்ன மாறப்போகுது நம்மளுக்கு, நம்மளுக்கு NO2, அதாவது நைட்ரைட்டாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்னவா ஃபார்ம் ஆகுனா NO3 அப்படி ஃபார்ம் ஆகுது. NO3 நைட், அதாவது நைட்ரைட், இது நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுதுன்னா நைட்ரோசோமோனாஸ். நல்லா போகணும், நைட்ரோசோமோனாஸ் இந்த இடத்துல நைட்ரோசோமோனாஸ் செகண்டாக கொடுத்துருக்குறது. அதே நைட்ரைட் டு நைட்ரேட் இந்த இடத்துல என்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகுனா இது நைட்ரோ பாக்டர் அப்படின்னு பேர். இந்த ஈக்குவேஷன் ஒரு 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின் வரும். NH3 NO2 NO3 நடுவில் எழுதும்போது இங்கே என்ன எழுதணும், நைட்ரோசோமோனோ எழுதணும், இங்கே நைட்ரோ பாக்டர் அப்படிங்கிறத கம்பல்சரி எழுதணும். இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரோல் என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே இருந்த அமோனியம் சால்ட்டை, சாயில் இருந்த அமோனியம் சால்ட்டை
இந்த ரெண்டு பேக்டீரியா என்னவா மாற்றுன்னா, ஒன்று நைட்ரேட் அண்ட் நைட்ரேட்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஃபைனலாக என்னவா ஸ்டோர் ஆகுது, சாயில் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நைட்ரஜனை ஸ்டோர் பண்ணுறோம். எப்படி நைட்ரஜனை ஸ்டோர் பண்ணுறோம்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இது ஒரு 3 மார்க் க்வெஸ்சன். இங்கே இன்வால்வ் ஆகிற பேக்டீரியா பேர் வந்து அசிடோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், ரைசோபியம். இந்த அசிடோபாக்டர் வந்து ஏரோபிக் பாக்டீரியா, ஏரோபிக் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா, ஃப்ரீ நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அசிடோபாக்டருங்கிறது ஏரோபிக் பாக்டீரியா, அது காற்றுள்ள சுவாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அசிடோபாக்டர். இந்த அசிடோபாக்டர் வந்து ஏரோபிக் பாக்டீரியா, அது மட்டும் ஃப்ரீ நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கிளாஸ்ட்ரிடியம் அப்படின்ட்டு இது வந்து அனரோபிக் பாக்டீரியா, காற்றுள்ள சுவாசம்னு சொல்லுவாங்க. அனரோபிக்காக இருந்தாலும் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும், சரிங்களா? எங்கே ஃபிக்ஸ் பண்ணுது, சாயில், எல்லாமே சாயிலில் தான். கடைசியாக ரைசோபியம், ரைசோபியம் வந்து சிம்பையாட்டு. நம்ம இந்த கள்ளக்காய்ச்சலில் வேர் வந்து முடிச்சு முடிச்சா இருக்கும், அந்த வேர் முடிச்சுக்குள்ளே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியாஸ் இருக்கும். அங்கே லெக் ஈமோக்ளோபின் அப்படின்னு கண்டென்ட் இருக்கும், இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட இருக்குது, சாயம் இருக்குது. ஆக எடுத்து நம்ம அதை எப்படி செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா, அந்த பேக்டீரியா கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாக்டீரியா ரைசியம், ரைசியம் இன்னும் சிம்பியான். இப்போ யார் யார் பெனிஃபிட்ஸ் வராங்க, அந்த ரூட்டும் பெனிஃபிட் ஆகுது, இந்த பாக்டீரியாவும் பெனிஃபிட் ஆகுது. எப்படி சார்னா, இந்த பாக்டீரியா வந்து அந்த ரூட்லேருந்து தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு இது என்ன அங்கே ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜனை கொடுக்குது. ஏன்னா பாக்டீரியாக்கு என்ன தேவை, சாரி பிளான்ட்ஸ்க்கு என்ன தேவை, நைட்ரஜன் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது சிம்பயாட்டிக் பேக்டீரியா. கேட்பாங்க ஒன்று மார்க்கில், எது சிம்பயாட்டிக் பேக்டீரியான்னு கேட்டால் ரைசோபியம் அப்படின்னு சொல்லணும். இவங்க இதில் என்னென்ன ஃபைனலாக முடியுது சார், ஃபங்க்ஷன் என்ன சார்னா, கன்வெர்ட்டிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு ஆர்கானிக் நைட்ரஜன். அது என்ன சார் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்னா, இந்த வேலை வந்து அட்மாஸ்பியரில் வந்து நைட்ரஜன் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும், கேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த கேஸ் ஃபார்மில் இருக்கிற நைட்ரஜனை என்ன பண்ணணும், ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணணும், சாயிலில் ஸ்டோர் பண்ணும். அதுக்கு நிறைய பேக்டீரியா ஒர்க் பண்ணுறாங்க, அதில் இந்த 3 பேக்டீரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட்டு, த நைட்ரஜினஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஆக்சிடைஸ் டு நைட்ரஜன். எப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது, இப்போ என்கேஜ் தான் இருக்குது அப்படின்னா, இந்த என்கேஜ் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ்லாம் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கொடுக்கும், நிறையா ப்ராசஸ் முடிஞ்சு நம்மளுக்கு N2O முடியும். இது வந்து கேஸ் ஃபார்மில் இருக்காது, சரியா? கேஸ் ஃபார்மில் இல்லாத ஆர்கானிக் ஆர்கானிக் நைட்ரஜன் சொல்லுவாங்க. இது எங்கே ஸ்டோர் ஆகுது, சாயிலில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆக்சிஜன் சார். ஆக்சிஜன் என்ன சார், ஆக்சிஜன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இல்லை லாஸ் ஆஃப் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி இன்னும் மறுபடியும் பெரிய நாளையாக சொல்ல போகிறோம், சரிங்களா? கெமிஸ்ட்ரி நிறையா வரும். சரி, இதெல்லாம் எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட எல்லா ஆக்டிவிட்டியுமே, ஆல் தீஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் பேக்டீரியா இன்க்ரீசஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. மெயின் பாயிண்ட் இன்க்ரீசஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதனால தான் இங்கே ஹெட்டிங் என்ன கொடுத்தோம், சாயில் ஃபெர்டிலிட்டி 5 மார்க் க்வெஸ்சன். ரைட், ஷார்ட் நோட்ஸ் ஆன் சாயில் ஃபெர்டிலிட்டின்னு கேட்டாங்கன்னா இது எழுதும். மண்ணுடைய வளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மழை வரும்போது என்ன பண்ணுவோம், மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம ஏறு ஓட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி ஏறு ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வெளிச்சல் எடுத்து அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா, எருவு அந்த உரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எரு வந்து அந்த குத்தாரி மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து நம்ம மாட்டுடைய சாணம் இருக்கும், வைக்கப் புல்லாம் இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மக்கி போய் நிறையா மக்கி போயிருக்கும். அதை கொண்டு போய் எங்கே போடுறோன்னா, காட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏர் ஓட்டும். ஏர் ஓட்டும்போது என்ன, கீழே இருக்கிற மண்ணு மேலே வந்துடுது, மேலே இருக்கிற மண்ணு கீழே போயிடுது இல்லையா. அப்போ என்ன அதுனா, அந்த நியூட்ரிஷன்லாம் எங்கே போகுது, அந்த எருவில் அந்த நியூட்ரிஷன்லாம் எங்கே போகுதுன்னா சாயலுக்கு போயிடுது இல்லையா. அந்த சாயிலில் போயிட்டு நமக்கு என்ன நியூட்ரிஷன் கொடுக்கும்போது, என்ன நம்ம கிராப்ஸ் என்ன விதையில போடுறோமோ அது என்ன நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டு, அது தேவையான காற்று சூழ்நிலை எடுத்துக்கிட்டு நல்லா வளருது. இப்போ ஏற்கனவே இல்லை என்ன வச்சு, அந்த மறுபடியும் வளம் வந்து போன பயிர் போடும்போது இருந்ததெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன இருக்குது, அதோட வளம் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம எருவு போடுறது மறுபடியும் மெயின்டைன் ஆகுது. அதுக்கெல்லாம் யார் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்டீரியாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கூடிய பாயிண்ட். நம்ம இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்போம். இந்த பேக்டீரியா தான் இவ்வளோ வேலையை நம்மளுக்கு செய்யும். இது இந்த 5 மார்க் க்வெஸ்சன். இந்த 5 மார்க் க்வெஸ்சன் சாயில் ஃபில்ட்ரிட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயாட்டிக், உயிர் எதிர் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து, நம்ம பேக்டீரியில் வந்து நிறையா வேக்சின் ரெடி பண்ணுறோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் சில வேக்சின்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிற வேக்சினுடைய பேர். அது எங்கேருந்து எடுக்கிறோம், எந்த பேக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்டோமைசிஸ் கிரேசியஸ் அப்படிங்கிற பேக்டீரியிலேருந்து எடுக்கிறோம். இது எதை சார் க்யூர் பண்ணும், என்னென்ன டிசீஸ் க்யூர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இட் க்யூர் யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீர் குழாய் தொடர்பான நோயை வந்து என்ன பண்ணுது, சரி பண்ணுது. அப்புறம் டியூபர்குலோசிஸ், எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க, அது
அப்புறம் மெனிஞ்சிட்டிஸ் அது மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னா நம்ம பிரெயின் ஃபீவர் சொல்கிறோம் இல்லையா, அது மூளைச்சவுன்னு சொல்லுவாங்க, மூளைச்சவு பாதிப்பு பிரெயின் ஃபீவர் அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் நிமோனியா காய்ச்சல் இது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம தண்டோடம் நர்வஸ் சிஸ்டம்லேயும் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா இந்த பாக்டீரியா பண்ணுது சரியா. இந்த பாக்டீரியா இந்த பாக்டீரியா மூலிமா இதை வந்து நம்ம வச்சு என்ன பண்ணுறோம் இந்த டிசீஸ்லாம் க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேக்சினுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆரியோமைசின். ஆரியோமைசின் இந்த எங்கேருந்து எடுத்தாங்க அந்த பாக்டீரியா பேர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேஷியன் அப்படின்னு பேர். இட் இஸ் யூஸ்ட் அஸ் மெடிசின் டு ட்ரீட் ஹூஃபிங் காஃப். ஹூஃபிங் காஃப்னா கக்குவான் இருமல் அப்படின்னு பேர். இருமும் போது ரத்தமும் சேர்ந்து வரும் சரியா, அது காரணம் என்ன இந்த பாக்டீரியா அந்த அதை க்யூர் பண்ணக்கூடியது இந்த பாக்டீரியா க்யூர் பண்ணுது சரியா. ஹூஃபிங் காஃப் கக்குவான் இருமல் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஐ இன்ஃபெக்ஷன், ஐ இன்ஃபெக்ஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆரியோமைசின் தான். நம்ம கூட பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு மெட்ராஸ் சைடெலாம் வந்துச்சுன்னா நாம் போய் ஐ ட்ராப் வாங்க போவோம். அந்த ஐ ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரியோமைசின் காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாக்டீரியா பேர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேஷியன் அப்படின்னு பேர். அப்புறம் தேர்டு வந்து குளோரோமைசிட்டின். இது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிஷ்லே அப்படிங்கிற பாக்டீரியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. இதை க்யூர் பண்ணுறதுனா டைஃபாய்டு ஃபீவர், நம்மளுக்கு டைஃபாய்டு ஃபீவரை க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பேசிட்ரசின். இதுதான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேசிட்ரசின். பேசில்லஸ் லைக்கனி ஃபார்மேஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எல்லாமே காக்கஸ் பாக்டீரியா, ரவுண்ட் ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிலஸ் வந்து ராட் ஷேப்பு. பேசிலஸ் லைக்கனி ஃபார்மேஸ் இதை ட்ரீட் பண்ணுறதுனா சிப்லிஸ். சிப்லிஸ்னால் என்ன சொல்லணும்னா பால்வினை நோயின்னு சொல்லுவாங்க, செக்ஸுவல் கான்டாக்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது தமிழ் வந்து மேக நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மேக நோய் என்ன பண்ணுது ட்ரீட் பண்ணுது, பால்வினை நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சிப்லிஸ் ட்ரீட் பண்ணும் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாலிமிக்ஸிங். பேசிலஸ் பாலிமிக்ஸா அப்படிங்கிற பேக்டீரியாலேருந்து எடுத்திருக்காங்க. எதை க்யூர் பண்ணுன்னா சம் பேக்டீரியல்டிஸ், நிறையா வந்து பேக்டீரியல்டிஸ் இது க்யூர் பண்ணுது சரிங்களா. இது வந்து 5 மார்க் கொஷின் கேட்கலாம், 3 மார்க் கொஷின் கேட்கலாம். கொஷின் பேருது ஆன்டிபயாட்டிக். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பேக்டீரியா நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு என்ன அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரியா. இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக பார்க்க போகிறோம். இதில் பாயிண்ட் நம்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் எந்த பேக்டீரியில் எடுத்துருக்கோம், லாக்டோ பேஸ்லெஸ் லாக்டிஸ் அண்டு லாக்டோ பேஸ்லெஸ் பல்கேரிகஸ். லாக்டோ பேஸ்லெஸ் வந்து மில்க்கு தான், இந்த மில்கில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியா. என்ன பண்ணுது, கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸ் இன்டு லாக்டிக் ஆசிட். இந்த பேக்டீரியா வந்து மில்கை அந்த மில்க்கில் இருக்கக்கூடிய சுகர் லாக்டோஸை என்னவோ மாற்றுது, லாக்டிக் ஆசிடாக மாறுது. அதனால் இந்த பேக்டீரியாக்கு பேர் லாக்டிக் ஆசிட் பேக்டீரியான்னு பேர். இது லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அண்டு லாக்டோபேசிலஸ் பல்கேரிகஸ் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் பட்டர், பட்டர்னால் நம்மளுக்கு தெரியும் வெண்ணெய். லாக்டோ காக்கஸ் லாக்டிஸ் லியூக்னோ நாஸ்டாக் இந்த பாயிண்ட் இது கேட்குற கொஷின். ஒன் மார்க்கில் கேட்பாங்க லியூக்னோ நாஸ்டாக் சிட்ரோ வேரம் அப்படின்னு பேர். இந்த பாக்டீரியா பட்டர் வெண்ணெயை தயார் பண்ணுது சரிங்களா. இது சீஸ், சீஸ்னு நம்மளுக்கு தெரியும் பாலாடை கட்டின்னு சொல்லுவீங்க. லாக்டோபேசிலஸ் அஸ்டோமில்லிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் பாருங்கள் ஏற்கனவே லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் ஏற்கனவே இங்கேயும் வந்துச்சு இங்கேயும் வந்திருக்கு. மில்க்னு வந்தாலே அந்த பாக்டீரியா இல்லாமல் இருக்காது. அப்புறம் கர்டு தயிர், அதுக்கு என்ன பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ். நெக்ஸ்ட்டு ஹேர்கோட், இதுவும் தயிர் தான், இது சுவையூட்டப்பட்ட தயிர்னு சொல்லுவாங்க ஹேர்கோட்னா, அது வந்து லாக்டோபேசிலஸ் பல்கேரிகஸ் சரிங்களா. இப்போ ரெண்டு இடத்துல லாக்டோபஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஸ் பட்டர் சீஸ் கர்ட் யோகட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கன்வெர்ட் மில்க் இன்ட்டு பட்டராக வருது. ஒரு ப்ராசஸ் சீஸாக மாறுது, கேர்டாக மாறுது, யோகர்ட்டாக மாறுது, மில்க்லேருந்தான் எல்லாம் நடக்குது இல்லையா அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வினிகர், இது ஒரு முக்கியமான ஒன்று கொஸ்டின். வினிகர் அதுக்கு இன்னொரு பேர் ஆஸ்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியா பேர் அஸ்டோபாக்டர் ஆஸ்டிக். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது சார், திஸ் பாக்டீரியா ஆக்சிடைசஸ் எத்தில் ஆல்கஹால், ஆக்சிடைஸ் எத்தில் ஆல்கஹால் அப்டைன் ஃப்ரம் மொலாசஸ். மொலாசஸ்னால் என்ன, சர்க்கரை பாகு. இந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க வெள்ளைப்பாகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெள்ளைப்பாகு வந்து என்ன ஃபெர்மிடேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு ஸ்மெல் வரும், நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா நமக்கு எத்தில் ஆல்கஹால் கிடைக்கும். ஆக்சிடைஸ்ட் எத்தில் ஆல்கஹால் ஆகிட்டு நமக்கு என்ன வினிகர் கிடைக்குது. அந்த பாக்டீரியாக்கு பேர் அஸ்டோபாக்டீரியா ஆஸ்டிக்ங்கிறனாலே அதுக்கு என்ன பேர் அஸ்டிகஸ்னா வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளப்பாகுலேருந்து என்ன பண்ணுறோம்னா எத்திலாக்கள் எடுக்கிறோம். எந்த ப்ராசஸ் மூலிமா,
இந்த ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அர்த்தம் நொதித்தல். இப்போ திராட்சை பழத்தை நம்ம வந்து ஒரு பீப்பாயில் போட்டு வந்து மண்ணில் புதைச்சி வச்சோம்னா ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும், புளிச்சு போயிருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இல்லையா. அதை இங்கே சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி இருக்கு, நம்மளுக்கு எத்திலாம் மாறி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட இந்த இடத்துல சொல்லக்கூடிய பாயிண்ட். அதுக்கு இன்னொரு பேர் வினிகர், அஸ்டிக் ஆசிஸ்க்கு இன்னொரு பேர் வினிகர் அப்படின்னு பேர். இது 2 மார்க் க்வெஸ்சனையும் கேட்கலாம். அடுத்தது ஆல்கால் அண்டு அசிட்டோன், அதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று பியூட்டை ஆல்கால் இன்னொன்று மெத்தில் ஆல்கால். எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்டீரியா பேருன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிடியம் அஸ்டோ பியூட்டிலிக்கம் அப்படிங்கிற பேக்டீரியா. இது என்ன பேக்டீரியா சார்னால், இது வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய பேக்டீரியா வந்து ஆனரோபிக் பேக்டீரியா. மெயின் பாயிண்ட் தான் ஆல்கஹால் அண்டு அஸ்டோன்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு ஃப்ரம் மொலாசஸ் மாதிரி எல்லாத்துலேயும் மொலாசஸ் வந்துடும். வெள்ளைப்பாகு சர்க்கரை பாகு சொல்லுவாங்க. என்ன ப்ராசஸ் போது எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் தான், ஃபெர்மெண்டேஷன் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஆனரோபிக் பேக்டீரியா. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பேக்டீரியா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்கஹாலும் அஸ்டோனும் சிந்தேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை பாகு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா, நொதித்தல் மூலியமாக, அதாவது ஃபெர்மெண்டேஷன் மூலியமாக அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ், ரெட்டிங் அப்படின்னா நார்களை பிரித்தெடுத்தல், நார் பிரித்தெடுக்கிறது. ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்னால் நார்களை பிரித்தெடுத்தல்னு சொல்லுவாங்க. அந்த பேக்டீரியா பேர் கிளாஸ்டிடியம் டெர்ஷியம் அப்படின்னு பேர். முக்கியமானது இந்த ஃபைபர்ஸ் ஃப்ரம் ஃபைபர் ஹீல்டிங் பிளான். ஃபைபர் எங்கேருந்து கிடைக்கும், ஃபைபர் ஹீல்டிங் பிளான்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் பேக்டீரியா. அந்த பேக்டீரியா பேர் தான் கிளாஸ்டிடியம் டெர்ஷியம் சொன்னோம். அந்த ப்ராசஸ் பேர் என்ன, ரெட்டிங் ஆஃப் ஃபைபர். 2 மார்க் கொஷின், ரொம்ப முக்கியமான ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அது எந்த மாதிரி அந்த பேக்டீரியா ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து அது வந்து இண்டஸ்ட்ரியில் அது ஃபைபர்ஸை வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ்டிடிங்கிற பேக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ்டிடிங்கிற பேக்டீரியா வந்து ஆனரோபிக் பேக்டீரியாவாக இருக்குது. அதுக்கடுத்த பாயிண்ட்டு விட்டமின்ஸ். நம்மளுக்கு விட்டமின்ஸும் பேக்டீரியா நிறையா கொடுக்குது. நம்ம டேப்லெட்ஸ்லேருந்து நிறையா வாங்கி கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாடியிலேயே நம்மளுக்கு விட்டமின் சிந்தேஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியாவும் இருக்குது. அந்த பேக்டீரியா ஒன்று பேர் எக்ஸ்ட்ரா கோலி. இந்த பேக்டீரியா எங்கே சார் இருக்குன்னா, லிவிங் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். மெயின் பாயிண்ட் குடல் இருக்குது. ஃப்ரம் த லார்ஜ் சாரி ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் விட்டமின் கே. 1 மார்க் கொஸ்டின் அட்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். விட்டமின் கேயும் சிந்தேஸ் பண்ணுது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் சிந்தேஸ் பண்ணுது சரிங்களா. இந்த பேக்டீரியா அதே மாதிரி கிளாஸ்டிடியம் அஸ்டோ பியூட்டிலிக்கம். விட்டமின் B2 இஸ் ப்ரிப்பேர்டு பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். விட்டமின் B2 எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஃபெர்மெண்டேஷன் பண்ண சுகர்லேருந்து தயாரிக்கிறாங்க. எல்லாமே எக்கனாமிக்காக வணிக நோக்கமாக பண்ணக்கூடிய பேக்டீரியா, இது எல்லாமே வணிகத்துக்கு யூஸ் பண்ணுறது. கடைசியாக க்யூரிங் ஆஃப் டீ அண்ட் டொபேக்கோ, அதாவது நறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நறுமணம் வந்து என்ன பண்ணுறது, நம்ம சுவை ஊட்டுறது அந்த மாதிரி இங்கே சொல்கிறாங்க. நறுமணத்தை எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பேக்டீரியா பேர் மைக்ரோகாக்கஸ் கேண்டிகன்ஸ் பேஸ்லெஸ் மெகாத்தீரியன் அப்படின்னு ரெண்டு பேக்டீரியா. இந்த ரெண்டு பேக்டீரியா வந்து ஃப்ளேவரை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது தான். வித் ஹெல்ப் ஆஃப் ப்ராசஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் தான், எல்லாத்தையும் ஃபெர்மெண்டேஷன் தான். அதை பதப்படுத்துகிறாங்க. எப்படி பதப்படுத்துகிறாங்க பாருங்கள். இப்போ புகையிலையெல்லாம் வந்து அப்படி என்னன்னா, கட் பண்ணி காய போட்டிருப்பாங்க லேண்டில், அதை சுருட்டி கொண்டு வந்து குடல் அடிக்கிச்சோம்னா அப்படியே குடோன் ஃபுல்லாகவே ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்துட்டாங்க அங்கே என்ன நடந்துக்கணும்னா, அதை பதப்படுத்துறதுக்காங்க வைக்கிறாங்க, காய வைக்கிறதுக்காக அதை பதப்பட்ட மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்மெல் வந்துட்டாவே அதுக்கு பேர் ஃபெர்மெண்டேஷன் சரிங்களா. அந்த மாதிரி இங்கே இந்த மைக்ரோகாக்கஸ் கேண்டிகன்ஸ் பேஸ்லெஸ் மெகாத்தீரியன் ரெண்டு பேக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ஃப்ளேவர் அண்டு அரோமா நறுமணம் சொல்லுவோம் இல்லையா, டீ அண்டு டொபேக்கோ. டீ தெரியும், டொபேக்கோ வந்து நம்ம தேவையிலே சொல்லுவோம். ஆர் டியூ டு த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்னு அர்த்தம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் பேக்டீரியா டிஸ்கிரைப் அப்படின்னு கேட்டால் இந்த 5 மார்க் கொஸ்டின் எழுதணும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லா ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டி தான் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேம்ஃபுல். அந்த ஹேம்ஃபுல்ல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறோம், பிளான்ட்டு அனிமல், அனிமலில் ஹியூமன் பீயிங் முதல் கொண்டு எல்லாமே அஃபெக்ட் ஆகிறோம். அது என்னென்ன டிசீஸுங்கிறத நம்ம சொல்கிறோம். பேக்டீரியா ஆர் நோ டு காசஸ் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங். இதில் நம்ம முதல்ல பார்க்கறது பிளான்ட் டிசீஸ். இந்த பிளான்ட் டிசீஸ் காஸ்ட் பை பேக்டீரியா 5 மார்க் கொஸ்டின். இது 5 மார்க் கொஸ்டினில் வரும், அப்படி இருக்கிறது இல்லை 5 மார்க் எழுதுனாலும் ஓகே சரிங்களா. இது 1 மார்க் கொஸ்டினே வரலாம். இதில் ரைஸ் எடுத்துகிறோம், நேம் ஆஃப் த ஹோஸ்ட் வந்து ரைஸு, நேம் ஆஃப் டிசீஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த பேத்தோஜன் அந்த நோய்க்கு காரணம் யாருன்னு சொல்லியிருக்கோம், நோயுடைய பேர் அதாவது டிசீஸுடைய நேம் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த ஹோஸ்ட்.
போஸ்ட்டு எந்த பிளானில் வந்து டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைஸ் எடுத்துட்டோம், ரைஸில் வந்துருக்க டிசீஸ்க்கு பேர் பேக்டீரியல் ஃப்ளைட் அப்படின்னு பேர். அதாவது என்ன சொன்னால் வெப்பு நோய், நெல்லில் வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. எது மூலமாக ஏற்படுது? பேக்டீரியா மூலம் ஏற்படுது, அதனால் பேக்டீரியல் ஃப்ளைட்னு கொடுத்தாச்சு. அந்த பேக்டீரியா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாந்தோமோனஸ் ஒரைசே. ஒரைசேன்னு வந்துட்டாவே நம்மளுக்கு என்னென்னா ஒரைசேனாவே ரைஸ் நம்மளுக்கு தெரியும். ஜாந்தோமோனஸ் ஒரைசே ஒன்று. அப்புறம் ஆப்பிள், ஆப்பிளில் வந்து ஃபயர் ஃப்ளைட், தீ வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்டீரியா பேர் எரிபீனியா அமைலோ வேரா. இதெல்லாம் ஒன்றால் வரும், கொஞ்சம் மரபு பண்ணி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு கேரட், கேரட்டில் சாஃப்ட் ராட். கேரட் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா இருந்த ஹெல்த்தியாக இருந்தால் அப்படியே இப்படி ஒடுங்கி போன மாதிரி ஆயிரும். அது பேர் சாஃப்ட் ராட் டிசீஸ் சொல்லுவாங்க, எர்பீனியா கேரட்டோவாரா அப்படின்னு பேர். சிட்ரஸ், சிட்ரஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்ரஸ் கேன்கர், எலுமிச்சியில் திட்டு நோயின்னு சொல்லுவாங்க. திட்டு தான் அப்படியே இருக்கும், அந்த பேர் ஜாந்தோமோனாஸ் சிட்ரி, சின்ன கிளாஸ்லேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு காட்டன், பருத்தி, ஆங்குலார் லீவ் ஸ்பாட், கோணம், ஆங்குலர்னால் கோணம். அந்த ஸ்டெம்மில் அந்த லீஃபுடைய ஸ்டாலுக்கு ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒட்டிட்டு இருக்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே என்னாகணும், அப்படியே உருகி நொறுங்கிடும். அப்படியே நொறுங்கும் போது என்ன ஆச்சுன்னா இங்கேருந்து என்ன போகாது, இங்கேருந்து வாட்டர் போகாது, அங்கேருந்து ஃபுட் வராது, இலை கீழே விழுந்துடும். அதுதான் ஆங்குலார் லீவ்ஸ். அப்புறம் என்ன நடக்காதுன்னா ஃபோட்டோஸ் நடக்காது, க்ரோத் இருக்காது, ஈல்டு இருக்காது. ஆங்குலார் லீவ்ஸ் பாட்டு ஜாந்தோமோனாஸ் மாலோசிராம் அப்படின்னு பேர் அந்த பாக்டீரியா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, அதுக்கு ஒரு ரிங் ராட்டுன்னு பேர், வளைய அழுகல் நோயின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேக்டீரியா கொடுத்துருக்காங்க, சப்ஸ்பீஸும் கொடுத்துருக்காங்க, கிளாவி பேக்டர் மிச்சி கேன்சிஸ். அதோட சப்ஸ்பீஸ் பார்த்தீங்கன்னா செபிடோனிக்ஸ், செபிடோனிக்கஸ் அப்படிங்கிற பேக்டீரியா. ரெண்டு சப்ஸ்பீஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ, பொட்டேட்டோ ஸ்கேப் அப்படின்னு பேர், படைப்புண் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்டீரியா பேர் ஸ்டெப்டோமைசிஸ் கேபேஸ் அப்படின்னு பேர். இது அஞ்சு மார்க் க்வெஸ்சன். இதில் ரெண்டு நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குங்க, ரெண்டு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் நம்மளுக்கு சும்மா பார்க்கணுமே, எதாவது ரெண்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் மீதிலாம் நெட்டில் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா. பிளான் டிசீஸ் காஸ்ட் பை பேக்டீரியாவில் சிட்ரஸ் கேன்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பொட்டேட்டோ ஸ்கேப். எப்படி இருக்கு மாதிரி தான் பொட்டேட்டோ ஸ்கேப் பாருங்கள் எப்படி இருக்கனால, எந்த மாதிரி இருக்குமோ டிசீஸ் எல்லாம் டிசீஸ். இங்கே இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்ரஸ் கேன்கர் சொல்கிறோம் இல்லையா, எலுமிச்சில் திட்டு திட்டுன்னு சொல்கிறோம். இது இதுலேயும் இருக்கும், அந்த க்ரீன் கேஸாக இருக்கும், எல்லோ விசா மாணவ ஒட்டியும் அந்த டிசீஸ் இருக்கும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது இதோட நம்ம பிளான் டிசீஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க வேண்டியது அனிமல் டிசீஸ் காஸ்ட் பை பேக்டீரியா. இதுவும் ஒரு 3 மார்க் க்வெஸ்சன். இதில் வந்து சீப் நம்மளுக்கு தெரியும், செம்மறியா அப்படின்னு சொல்லியும். இதே மாதிரி தான் நேம் ஆஃப் த அனிமல், நேம் ஆஃப் த டிசீஸ், நேம் ஆஃப் த ஹோஸ்ட், அதாவது நேம் ஆஃப் த பேத்தோஜின்னு சொல்லிட்டு போனோம். இல்லை முதல்ல செம்மறியாடு எடுத்துட்டோம், அதனால ஆந்த்ராக்ஸ்ன்னு சொல்லுவோம், அடைப்பான்னு சொல்லுவாங்க. இது டிசீஸ் ஃபீவர் டிசீஸு. அந்த பேக்டீரியா பேர் வந்து பேஸ்லெஸ் ஆந்த்ராக்ஸ் ஃபீவர் சொல்லுவாங்க. அவருக்கப்புறம் கேட்டில், கால்நடையில் சொல்கிறோம், கால்நடையில் பார்த்தீங்கன்னா புருசுலோசிஸ். அந்த பேக்டீரியா பேர் புருசுல்லா அஃபார்டிஸ், புருசுல்லா அஃபார்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் சார் இந்த என்ன சார் பண்ணணும்னா, இதில் ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது. வெயிட்டோட லாஸ் ஆகலாம், சில்னஸ்ஸாக இருக்கும், வீக்னஸ்ஸாக இருக்கும், பாடி எச்சாக இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், அப்படி ஃபுல் இந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாம் சேர்ந்ததுக்கு வந்து புருசுலோசிஸ் சரிங்களா. கேட்டில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆடு எடுத்துக்கலாம் மெயினாக. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேட்டில் பார்த்தீங்கன்னா போவைன் டியூபர் க்ளோசிஸ். இந்த போவைன் டியூபர் க்ளோசில் எந்த பேக்டீரியா ஸ்பெசிஃபிக் என்ன வந்து மைக்ரோ பேக்டீரியம் போவின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே கட்டி மாதிரி உள்ளே வந்து டியூமர்ஸ் சரியா, அந்த மாதிரி டியூமர்ஸ் மாதிரி கட்டி மாதிரி உள்ளே வந்து சதைப்பதில் எங்கேயாவது அதனால் கட்டி கட்டியாக இருக்கும். அங்கே புண்ணு புண்ணாக சொறி மாதிரிலாம் புண்ணு புண்ணாக இருக்கும், மெயினாக கட்டி ஒரு கட்டி மாதிரி கால் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சரியா. அதுக்கு பேர் தான் என்னது, போவைன் டியூபர் க்ளோசஸ்ன்னு பேர். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கேட்டில், மறுபடியும் கேட்டில் கால்நடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாக் லெக்னு சொல்லுவாங்க, கருங்கால் நோயின்னு சொல்கிறாங்க. அந்த பேக்டீரியா பேர் கிளாஸ்ட்ரிடியம் சான்வி அப்படின்னு பேர். இது எப்படி சார் இருக்குன்னா, தொடைப்பதில் ஃபுல்லாக ஒரு பக்கம் தான் தொடை, அந்த காலிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடைப்பதில் மட்டும் ஒரு தடவை ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் சரிங்களா. நம்ம முட்டி எப்படி கொஞ்சம் பிளாக்காக இருக்குல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாகவே தொடைப்பதில் வந்து ஆளோட தொடைப்பதில் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அங்கே என்னென்ன இந்த பேக்டீரியாஸ் இருக்கும், அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அதுதான் அனிமல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய டிசீஸ் பற்றி இப்போ சொன்னோம். இதோட நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியதில் மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொன்று கடைசியாக ஹியூமன் டிசீஸ் காஸ்ட் பை பேக்டீரியா மட்டும் பார்க்கணும். அந்த ஹியூமன் டிசீஸில் பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த டிசீஸ், நேம் ஆஃப் த பேத்தோஜின்னு கொடுத்துருக்காங்க. காலரா நம்மளுக்கு தெரியும், அதுக்கு பேர் பெரிய காலரா வயிற்றுப்புக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா. அதுக்கப்புறம் டைஃபாய்டு ஃபீவர், அது சாப்பிடலாம் டைபி அப்படிங்கிற பேக்டீரியா. டியூபர் க்ளோசிஸ், எலும்புருக்கி நோயின்னு சொன்னோம், மைக்ரோ பேக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ்ன்னு சொல்லுவாங்க.
லெப்ரோசி தொழு நோய் குஷ்டம் வருது இல்லையா அது அது ஒரு மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு பாக்டீரியா நிமோனியா காய்ச்சல்னு சொன்னோம் அது என்னன்னா நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா நிமோனியா அந்த பாக்டீரியா பேர் டிப்ளோகாக்கஸ் நிமோனி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஃப்ளேக் ஃப்ளேக் சொல்லியிருப்போம் கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க எல்லாமே இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த COVID-19 கூட கொள்ளை நோய் தான் ஃப்ளேக் வந்து எர்சினியா ஃபேசிஸ் இது எங்கே யூஸ் பண்ணலாம் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணாங்க எதிரி படையை கொள்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணாங்க சரிங்களா அதுக்கப்புறம் டிப்தீரியா தொண்டை அடைப்பான்னு பேர் டிப்தீரியான்னு தொண்டை அடைப்பான் அந்த பாக்டீரியா பேர் டி கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா ஒன் மார்க்கிஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்புறம் டெட்டானஸ் டெட்டானஸாக இசிப்பு வலிப்பு நோயின்னு சொல்லுவாங்க டெட்டானஸ் கிளாஸ்டிடியம் டெட்டானி இதுவும் ஒன் மார்க் கொஷின் கேட்டுட்டே இருக்காங்க அப்புறம் ஃபுட் பாய்சன் நம்ம ஃபுட்டு நம்ம வந்து காலையில் சாப்பாடு செஞ்சதை அப்படியே வச்சிருந்தா சாயந்தரம் பார்த்தோன்னா நாளைக்கெலாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு பூசணி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரிலாம் ஆயிருக்கும் அது சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறைய ஒரு டயரியெல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா அதுக்கு அந்த பாக்டீரியா பேர் வந்து கிளாஸ்டிடியம் பியூட்டிலிகம் அதாவது பியூட்டிலினம் அப்படின்னு சொல்லுவாங்க பியூட்டிலிகம்னு சொல்லுவாங்க ஒன் மார்க் கொஷின் இது நம்மளை பொறுத்தவரைக்கும் இதுதான் அதிகமாக பிரச்சனை பண்ணக்கூடியது சரியா கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே என்னென்னா இந்த கிளாஸ்டிடியம் அப்படிங்கிற பொட்டிலினம் அப்படிங்கிற ஃபாஸ்ட் அந்த பாக்டீரியா தான் நெக்ஸ்ட்டு சிப்லிஸ் ஏற்கனவே சொன்னோம் செக்ஸுவல் கான்டாக்ட் டிசீஸ்ன்னு சொன்னோம் பால்வினை நோயின்னு சொன்னோம் மேகனின்னு சொல்கிறாங்க அந்த பாக்டீரியா பேர் ட்ரிப்போனிமா பேலிடம் அப்படின்னு பேர் இது ஒரு 5 மார்க் கொஷின் ஹியூமன் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா 5 மார்க் அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க ஹாவ் யூ ஹியர்ட் அபவுட் வேர்டு ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்ங்கிற வேர்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இந்த வந்து என்ன பண்ணோம்னா இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் ப்ரோபயாட்டிக்னே போட்டு விற்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியா மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க எந்த மாதிரி பதப்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள் ப்ரோபயாட்டிக் மில்க் ப்ராடக்ட் இது ஒன் மார்க் கொஸ்டின் ப்ரோபயாட்டிக் மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்டு டூத் பேஸ்ட் மில்க் ப்ராடக்ட்டும் பண்ணுறாங்க டூத் பேஸ்ட்டும் பண்ணுறாங்க ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட்டு அந்த பாக்டீரியா பேர் வந்து லாக்டோபேசிலஸ் லாக்டோபேசிலஸ் நம்ம என்ன சொல்லுவோம் மில்கில் யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் அண்டு அது மட்டும் இல்லாமல் பைஃபிடோ பாக்டீரியம் இது ரெண்டும் ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ப்ரோபயாட்டிக் யோகாட் தயிர் சுயூட்டப்பட்ட தயிர் வந்து பாக்கெட்டில் அடித்து விற்கிறாங்க இல்லையா அந்த பேர் தான் ப்ரோபயாட்டிக்னு பேர் அதுவும் அதே மாதிரி டூத் பேஸ்ட் டூத் பேஸ்ட்னா எப்படி யூஸ் பண்ண தெரியும் அதுவும் அப்படி இருக்கும் அந்த இதுக்குள்ள அடிச்சு தானே இருக்கு இல்லையா இதெல்லாமே பாக்டீரியாஸ் இருக்குது அதனால நம்மளுக்கு என்னென்னா பழுத்து எடுக்கும்போது அந்த கிருமிலாம் நம்மளுக்கு சரியாயிருதுன்னு சொல்ல வராங்க இது வந்து 2 மார்க் கொஸ்டின்லேயே 1 மார்க் கொஸ்டின்லேயே வரும் ப்ரோபயோட்டிக்னா 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் எழுதணும் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு டூ இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாக்டீரியா ஃபார்ம்ஸ் பயோஃபிலீம் இந்த இடத்துல ஃபைன் பண்ண பயோஃபிலீம் சார் என்ன சார் பயோஃபிலீம்ஸ்னால் முதல்ல பாக்டீரியா ஒரு இடத்துல வந்து உட்காரும் அதுக்கு பேர் அட்டாச்மெண்ட் உட்காந்தாச்சு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வளர வைக்குது அதுக்கு பேர் க்ரோத்து வளர்த்துருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும் மெச்சூர் உதிர்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த சந்ததியெல்லாம் பெருக்கிருச்சுன்னு அர்த்தம் ப்ரோஜனியை ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னது டிட்டாச்மெண்ட் இங்கேருந்து என்னாச்சு இன்னொரு இந்த இடத்தோட இன்னொரு இடத்துக்கு போகுது இப்படியே போய் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும் எங்கெங்கிற சார் உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் கேரி சார் இது என்ன சார் டென்டல் இந்த டென்டல் நமக்கு தெரியும் பற்கள் சொல்லியா டென்டல் கேரின்னு பார்த்தீங்க அப்படின்னா பற்சொத்தை அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பாக்டீரியா வந்து இதில் உட்காந்து அட்டாச் ஆகுது க்ரோத்து அப்புறம் மெச்சுரேஷன் அப்புறம் அட்டாச்மெண்ட் முடிஞ்சிட்டு அப்புறம் போய் சொத்தை பல் சொத்தை அது மட்டும் இல்லாமல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதுக்கு காரணமும் இந்த பாக்டீரியா சரியா அந்த பாக்டீரியா தான் காரணம் அந்த எந்த பாக்டீரியும் ஃபெசிஃபிக்காக கொடுக்கல மக்கள் பாக்டீரியான்னு மட்டும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இது 1 மார்க் கொஷின்ப்பா ராஸ்டோனியா சிந்தசைஸ் ராஸ்டோனியாங்கிற பாக்டீரியா வந்து ஒரு கெமிக்கலை சிந்தசைஸ் பண்ணுது அந்த கெமிக்கலுக்கு பேர் பிஹெச்பி ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இது பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரிக் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோவில் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் என்ன பண்ணும் மக்க செய்யும் அதுதான் பயோடிகிரபிள் அந்த அளவுக்கு கேபபிலிட்டி இந்த பாக்டீரியாவுக்கு இருக்குது பிளாஸ்டிக்கு மக்காது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ராஸ்டோனியாங்கிற பாக்டீரியா இந்த பாலி ஹைட்ராக்சி பியூட்ரிக்ங்கிற மூலியமாக சின்ன சின்ன ரொம்ப அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக ஃபுல்லி வந்து டீகம்போஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கை டீகம்போஸ் பண்ணும் அதனால் இது என்ன பயோ டீகிரேடபிள் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இதுவும் 1 மார்க் கொஸ்டின் இது கேட்டுருக்குந்தாங்க பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆர்கே பாக்டீரியா
இந்த ஆர்கே பற்றி கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஆர்கே பாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாக்டீரியானா நார்மலாக இருக்கிறது, ஆர்கே பாக்டீரியானா கொஞ்சம் அதை விட என்ன சார் பண்ணுறோம், ஹைலி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கூட நாங்கள் க்ரோத்தாக இருக்கும், அதுக்கு பிறகு ஆர்கே பாக்டீரியான்னு பேர். இந்த ஆர்கே பாக்டீரியா என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே பாக்டீரியா ஆர் ப்ரைமெட்டிக் ப்ரோகாரியாட்டிக். ஒன் மார்க் க்வெஸ்சன், ப்ரைமெட்டிக் ப்ரோ பாக்டீரியாவே ப்ரோகாரியாட்டிக் தான். அதில் வந்து இப்போ அட்வான்ஸ் பாக்டீரியா விட இது வந்து ப்ரைமெட்டிக், அதனால் ப்ரைமெட்டிக் ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் ஆர் அடாப்டிவ் டு த்ரைவ். ரொம்ப கஷ்டமான இடத்துல கூட, கடுமையான சூழ்நிலை கூட என்ன வளரும்னு சொல்கிறாங்க. த்ரை இன் எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டல் கண்டிஷன், என்னென்ன கண்டிஷன் இருக்குது, ஹாட் ஸ்ப்ரிங் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல, ஹை சலினிட்டி உப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல, லோ பிஹெச், லோ பிஹெச் இல்லை ஹை பிஹெச்னு சொல்லலாம், மோர் தென் 80 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு தாண்டி என்னாகும் இது வந்து வளரும் சரிங்களா. அந்த பாயிண்ட் கொடுத்தா வந்து பிஹெச் ஷோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கண்டிஷன் பாருங்கள், they are mostly chemo autotrophs. அதான் சார் chemo autotrophs அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் சொல்லியிருப்பாங்க ஆட்டோட்ராப்ஸு எட்ரோட்ராப்ஸு எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆட்டோட்ராப்ஸ்னால் செல்ஃபாக சிந்தசிஸ் பண்ணிக்கிறது, அது ஃபோட்டோனால் லைட்டை யூஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணிக்கிற பாக்டீரியாவும் பார்த்துருப்போம், கெமிக்கலை யூஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணுற பாக்டீரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அமோனியான்னு சொன்னோம், NH3 இது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல், இந்த டைப் ஆஃப் கெமிக்கல் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா NO2 நைட்ரைட் கிடைக்குதுன்னு சொன்னோம். இந்த கெமிக்கலாக இந்த கெமிக்கலாக பண்ணுது, பண்ணி எந்த பாக்டீரியா பெனிஃபிட் ஆகுதுன்னு சொன்னோம், இங்கே நைட்ரோ சோமோனாஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. ஒரு கெமிக்கல் ஃபார்மை இன்னொரு கெமிக்கல் ஃபார்மாக பண்ணி இங்கே பண்ணுற வேலையை செய்யுதுன்னா அது கீமோ ஆட்டோட்ராப்ஸ்னு பேர் சரியா. அதை அதில் மோஸ்ட்லி ஆர்கே பாக்டீரியா இந்த ஃபார்ம் தான் இருக்கும். ஒன் மார்க் க்வெஸ்சன், அதாவது தே யூனிக்யூ ஃபியூச்சர், இதில் ஒரு யூனிக்யூ ஃபியூச்சர் இருக்கு, ஒரு என்ன அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு ஈக்குவலான பாயிண்ட் அப்படின்னு இருக்குது, ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. யூனிக்யூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் குரூப், எந்த குரூப்னா ஆர்கே பாக்டீரிய குரூப், இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிப்பிட் லைக், ஒன் மார்க் க்வெஸ்சன், லிப்பிட் லைக் கிளைசரால் ஒன் மார்க்கு அண்ட் ஐசோ ப்ரொஃபைல் ஈத்தர். இதில் கெமிஸ்ட்ரி வந்து இது அப்படியே படிச்சுக்கணும், கிளைசரால் அண்டு ஐசோ ப்ரொஃபைல் ஈத்தர் இன் தர் செல் மெம்பரேன். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செல்வால் இந்த ஆர்கே பாக்டீரியோடைய செல்வாலில் இந்த லிப்பிட் லைக் கிளைசரோலும் ஐசோப்ரொஃபைல் ஈத்தர்லாம் இருக்கிறதுனால தான் எந்த விதமான கடுமையான சூழ்நிலை வந்தால் கூட என்ன பண்ணுது, தாங்கி அந்த இடத்துல இருக்குது. ஆனால் மற்ற பாக்டீரியெலாம் ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இறஞ்சிரும், அதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணும்போது என்ன சில பாக்டீரியெலாம் இறந்துடும். இது வந்து தாக்கி பிடிச்சி நம்ம இந்த கண்டிஷனுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கும். அது காரணம் இந்த செல் மெம்பரேனில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கிறது தான். மறுபடியும் பாருங்கள், ஒரு தனிச்சிருப்பு பாருங்கள், டியூ டு த யூனிக்யூ கெமிக்கல் காம்போஷன் என்ன இருக்குன்னா, அந்த செல் மெம்பரேன் ஷோ ரெசிஸ்டன்ட் அகேன்ஸ்ட், எதுக்கு ரெசிஸ்டாக இருக்கும், செல் வால் ஆன்டிபாடி, ஏதாவது நம்ம வேக்சின் கொடுத்தா கூட அதுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யும் இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல் வால் காம்போஷன். அது மட்டும் லைட்டிக் ஏஜெண்டாக இருக்குது, லைட்டிங்னா சொன்னோம், லைட்டிங்னா கில்லிங் ஏஜ், ஏதாவது கில் பண்ணுன்னா அதுக்கு எதிர்ப்பு தன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டோம். யாராவது கில் பண்ண வராங்கன்னா அதுக்கும் இது அகேன்ஸ்டாக டிபெண்ட்ஸ் பண்ணும், அந்த நார்மல் அந்த கெப்பாசிட்டி இந்த பாக்டீரியா நேச்சுரலாகவே இருக்குது. அந்த பாக்டீரியா சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மெத்தனோ பாக்டீரியம் ஒன் மார்க்கு, ஹேலோ பாக்டீரியம், அப்புறம் தெருமோ பிளாஸ்மா, இது மூணுமே ஆர்கே பாக்டீரியா எக்ஸாம்பிள். இதுவும் 5 மார்க் க்வெஸ்சன், க்வெஸ்சன் பேர் என்ன, ஆர்கே பாக்டீரியா, 5 மார்க் க்வெஸ்சன். இந்த ஆர்கே பாக்டீரியா டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கோம், இந்த டயக்ராம் கொஞ்சம் அப்படியே நல்லா பாருங்கள். ஏற்கனவே நாம் டயக்ராம் பற்றி சொன்னோம், அல்ட்ரா ஸ்ட்ரக்சராக பேக்டீரியல்ஸ் சொன்னோம், அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கேப்சூல் சொன்னோம், கேப்சூல் எங்கே இருக்குன்னு சொன்னோம், அவுட்ரு மோஸ்ட் லேயர் ஆஃப் பேக்டீரியல் செல்வால் சொன்னோம், அதாவது பேக்டீரியல் செல் சொன்னோம். இது கேப்சூலில் வந்து எல்லா பேக்டீரியலையும் இருக்காது, சம் பேக்டீரியாங்கிறதையும் சொன்னோம். இதில் என்ன கேரக்டர்னா ஸ்டிக்கி நேச்சர் இருக்குது, ஒட்டும் தன்மை இருக்குதுன்னு சொன்னோம் ஒரு பாயிண்ட்டு. இது யாரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, செல்வாலுக்கு மேலே இந்த லேயர் இருக்குது சரியா. இப்போ அவுட்ரு மோஸ்ட் லேயர்னா செல் அந்த கேப்சூல், செல் அந்த கேப்சூலுக்குள்ளே யார் இருக்காங்க, செல்வால் இருப்பாங்க. இப்போ ஃபெஜலா பற்றி சொன்னோம், செல்வால் பற்றி சொன்னோம், பிளாஸ்மெம்பரில் ரெஸ்பிரேஷன் நடக்குது, ஃபோட்டோஸ் நடக்குன்னு சொன்னோம், அதுக்கு பேர் மீசோசோம் சொன்னோம், நியூக்ளியா டிஎன்ஏன்னு சொன்னோம், அதுக்கு இன்சிபி நியூக்ளியன் பேர் வச்சோம் இல்லைங்களா. அப்புறம் ரைபோசோம்னா ப்ரோட்டீன்ஸ் நடக்கும்னு சொன்னோம், சைட்டோபிளாஸ்ன்னு யார், இந்த சைட்டோபிளாஸ்க்குள்ளே தான் நியூக்ளியாய்ட் இருக்குது எல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபைலிஸ்னா செக்ஸ் ஃபெயிலி, செக்ஸ் இந்த நம்ம செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அது வித் ஹெல்ப் ஆஃப் செக்ஸ் ஃபெல்லி, எல்லா செக்ஸ் ஃபெல்லையும் இல்லை, சம் அடிஷ்னல் செக்ஸ் ஃபெல்லி இருக்குது அதுங்கிறதுன்னு சொன்னோம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, இந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் இருக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா சில கண்டென்ட் இருக்கிறதுனால தான் இந்த பாக்டீரியா வந்து எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிறது.
அதனால அதுக்கு பேர் ஆர்கே பாக்டீரியா அப்படின்னு பேர். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இந்த டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஃபுடிடா அப்படின்ட்டு. இந்த சூடோமோனாஸ் ஃபுடிடா கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. சூடோமோனாஸ் ஃபுடிடா வந்து இங்கே அந்த ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு. அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணி இப்போ வந்து எங்கே இருக்காருன்னா இந்தியன் போர்ன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் இந்த ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு பாக்டீரியாவை ஃபார்ம் பண்ணார். கேம், அது கேம்பர் அண்டு ஆக்டேன் அப்படின்னு ரெண்டு. கேம்பருங்கிறது ஒரு பிளாஸ்பிக்லேருந்து எடுத்தக்கூடிய கண்டென்ட்டு, ஆக்டேன் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து எடுத்தக்கூடிய பிளாஸ்பிக் கண்டென்ட்டு. சார், பிளாஸ்பேட் என்ன அப்படின்னா பிளாஸ்பேட்ங்கிறது பேக்டீரியா நேச்சுரலாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னு சொன்னோம், செல்ஃப் அட்டானமஸ் சொன்னோம் இல்லையா. அந்த டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்கு என்ன அப்படின்னா பிளாஸ்பேட் சொன்னோம். அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேக்டீரியா வந்து பிளாஸ்மிட் எடுத்து அந்த பிளாஸ்மிட்ஸ் இப்படி இருக்குன்னா இந்த ஒரு பேக்டீரியா வந்து பிளாஸ்மிட் எடுத்துருக்கோம், இங்கே வந்து பிளாஸ்மிட் எடுத்துருக்கோன்னா இது எங்கள் கேம்பருங்கிற போர்ஷன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஆக்டேன் அப்படிங்கிற போர்ஷன் இதை எடுத்து ரெண்டும் சேர்த்து ஒரு புதுசாக ஒரு பிளாஸ்மிட்டாக ஃபார்ம் பண்ணார். அதை கொண்டு போய் ஒரு பேக்டீரியாவில் வச்சார். அந்த பேக்டீரியாக்கு பிறகு என்னென்னா சூடோமோனாஸ் போடிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சார் பண்ணால் சூப்பர் பக் அப்படின்னு பேர். சூடோமோனாஸ் போடிடா, அதுக்கு இன்னொரு பேர் சூப்பர் பக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வேலையை சார் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் பிரேக் டவுன், இது வந்து ஜெனட்டிக்லி என்ஜினியர் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஜெனட்டிக்காகவே ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் இந்த மாதிரி வந்தோம்னா ஒரு பிளாஸ்மெட் எடுத்து அதில் தேவையான கண்டென்ட் எடுத்துகிட்டு இன்னொரு பிளாஸ்மெட் எடுத்து தேவையில்லாத தூக்கி போட்டு ரெண்டு சேர்த்து ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ணுறது. இந்த ப்ராசஸ்க்கு இப்படி என்ன மாற்றி பண்ணாங்க இல்லையா, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதுலேருந்து பண்ணாங்களே, அந்த ப்ராசஸ் பேர் ஸ்பைசிங் அப்படின்னு பேர். அந்த டிஎன்ஏக்கு என்ன பண்ணால் ஆறு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, த்ரீ காமினன்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ண முடியும்னா ஜெனட்டிக்லி என்ஜினியர்டாக தான் பண்ண முடியும். இதனுடைய வேலை என்ன சார்னா பிரேக் டவுன் ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரோ கார்பனை பிரேக் டவுன் பண்ணும். இந்த எதுக்காக சார் இந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கப்பலில் வந்து நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த க்ரூட் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் வரும்போது என்னென்னா ரெண்டு கப்பலும் போதும் போது அந்த கச்சா எண்ணெய் என்ன கடலில் வந்து ஊற்றிடும். சரிங்களா? கடல் அந்த எங்கே இருக்கோ அந்த கடலுடைய சர்ஃபேஸ் மேலேன்னா அந்த எண்ணெயெல்லாம் மிதந்துட்டுருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் மிதக்கும் போது என்னாகுதுன்னா அதை சாப்பிட்றதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி சாப்பிடும், இறந்துடும். இறக்கும் போது அந்த இடம் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுது நம்மளுக்கு, ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அந்த பொல்யூஷன் ஆகிடும். ஏன்னா இந்த ஆர்கானிஸும் செத்துறது. அந்த ஹைட்ரோ கார்பன் ஒரு ஸ்மெல், அது க்ரூட் ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆனதாக இருக்குது. ஸோ வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபுல்லாகவே பொல்யூஷனாக ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல இந்த மாதிரி பேக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ண பேக்டீரியாவை விட்டோம்னா அந்த பேக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பொல்யூஷனாக இருக்கக்கூடியதை நான் பொல்யூட்டாக பண்ணும். சரியா? அதனுடைய வேலை தான் இந்த பேக்டீரியோடைய வேலை. இந்த பேக்டீரியாவை அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் இடத்துல போய் அந்த பேக்டீரியாவை நம்ம விட்டுட்டோம்னா அந்த பேக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயில் ஈட்டிங் பேக்டீரியான்னு பேர். இந்த சூப்பர் பக் பேக்டீரியாவுக்கு சூடோமோனஸ்க்கு பேர் ஆயில் ஈட்டிங் பேக்டீரியா. ஏன்னா அந்த ஆயில் என்னென்னா ஹைட்ரோ கார்பன் பாண்டு வந்து பிணைஞ்சிருக்கும், நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அந்த பாண்டை வந்து இது என்ன பண்ணால் பிரேக் டவுன் விடும். பிரேக் டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பொல்யூஷனாக இருந்தது என்ன வரும், நம்மளுக்கு நான் பொல்யூட்டாக பண்ணுங்கிறத முதல் முதல் உலகத்துக்கு கண்டுபிடிச்சி சொன்னவர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. இதுக்காக இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. சரிங்களா? இது அடிக்கடி கேட்டிருக்கிற கொஷின் பேர் சூடோமோனாஸ் போடிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன். ப்ரோட்டீனுங்கிறது ஒரு பேக்டீரியா இருக்குது, இது பேர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். நம்மளுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை, ப்ரோட்டீன் தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. அது அந்த ப்ரோட்டீனில் ஒரு ஸ்பெஷல் பேர் ப்ரோட்டீன் இஸ் எ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் டிரைவ்டு ஃப்ரம் மெத்திலோஃபிலஸ் மெத்திலோட்ரோபஸ். இந்த பேக்டீரியா பேர் ஒன் மார்க். தோல்லையும் இது இருக்குது. ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அக்ரோபேக்டீரியம் டூமிபேஷியம். அக்ரோபேக்டீரியம் டூமிபேஷியம் காசஸ் கிரவுண்ட் கால் டிசீஸ், மகுட கலலை நோயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மகளிர் கலையில் இலையில் பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா சில தாவரத்துலாம் இருக்கும், இலையோடைய சர்ஃபேஸை முடிச்சு முடிச்சா இருக்கும், அது கால் மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு என்ன பேர்னா கிரவுண்ட் கால் டிசீஸ்ன்னு பேர். சரிங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சாயிலிருந்து இந்த பேக்டீரியா அந்த பிளானட்டில் உள்ளே போயிட்டு அது நம்மளுக்கு ஒரு டியூமர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதனால் பாருங்கள் இன்னர் அண்ட் டியூமர் இண்டூசிங் பிரின்சிபல் நேச்சுராகவே இருக்கும். இந்த பேக்டீரியா இருக்கிறது சாயிலில், சாயிலேருந்து எப்படியோ ஊட்டிங் வழியாக பிளானட்ல உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டோன்னே இந்த மாதிரி கால் மாதிரி டியூமர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா?
அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணுதே இது என்ன பண்ணலாம், இது ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக இது ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஜீனிக் என்ஜினியரிங்கில் பிளானில் ஏதாவது ஜீன்ஸை இன்ட்ரூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்டீரியாவிலாம் பாஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அக்ரோ பேக்டீரியம் டியூமிஃபேஷன் என்ன டைப் ஆஃப் பேஸ்லெஸ், இது என்ன டைப் ஆஃப் பேக்டீரியா, பேஸ்லெஸ் டைப் ஆஃப் பேக்டீரியா. இந்த பேக்டீரியா வந்து பிளாஸ்மிட் எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்மிடில் டிஐ டியூமர் இன்டூசின்னு ஒரு ஜீன் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், அதை தூக்கி வெளியே போட்டுட்டு நாம் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை உள்ளே கொடுத்துடலாம். இப்போ எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாக சிந்தேஸ் பண்ணணும்னு இருக்குது, அந்த ப்ரோட்டீன் வந்து வேறு ஒரு பிளான்ல இருக்குது இல்லை வேறு ஒரு எங்கேயோ இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இதை தூக்கி போட்டுட்டு இங்கே வச்சிட்டோம்னா இந்த பேக்டீரியா பிளாஸ்மிட் எங்கேருந்து எடுத்தோமோ கொண்டு போய் மறுபடியும் அந்த பேக்டீரியாக்குள்ளேயே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிடணும். அந்த பேக்டீரியாவில் கொண்டு போயிட்டு இந்த பேஸஸ் டைப்பாக பேக்டீரியா இருக்கணும் அப்படின்னா இங்கிருந்து தான் அதை எடுத்தோம், எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு போய் எங்கேயோ வச்சிட்டோம். என்ன பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஆல்டர் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேக்டீரியா எத்தனை வாட்டி மல்டிப்ளை ஆகுதோ அப்போ நம்ம கொடுத்த கொண்டு ஆகும் நிறைய வாட்டி மல்டிப்ளை ஆகும். நம்ம எப்படி விவசாயத்தில் அறுவடை பண்ணுறோமோ அதே மாதிரி லேபில் இதில் நிறைய அறுவடை பண்ணி நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கு என்ன தேவைன்னா டிசைர்டு ஜீன்ஸை, அந்த டிசைர்டு ஜீன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிசைர்டு ஜீன் இந்த இடத்துல எனக்கு ப்ரோட்டீன் சிந்தேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் குறித்து ஜீன் கொடுக்குறது, எனக்கு வேறு எதாவது தேவைன்னா அது குறித்து ஜீன் கொடுக்குறது, அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறது. எதாவது என்ன பண்ணுறோம், பிளான் த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இதுவும் இதுவும் ஒரே மாதிரி ப்ராசஸ், ஆனால் பேக்டீரியா மட்டும் வேறு. சரிங்களா, அப்புறம் கடைசி நெக்ஸ்ட்டு தெர்மோஃப்ளஸ், அதாவது தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற பேக்டீரியாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தெர்மோஃப்ளிக் அப்படின்னா என்ன பாருங்கள், தெர்மோஃப்ளிக் அப்படின்னா அதிகமாக வந்து தீயோடைய வெப்பம் இல்லையா, வெப்பம் வந்து அதிகமாக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், தாக்கு பிடிக்கும், அதான் தெர்மோஃப்ளிக் தீ சொல்லுவோம். தெர்மோஃப்ளிக் கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பேக்டீரியா, என்ன கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும், விச் ப்ரொடியூஸ் டேக் பாலிமரேஸ் என்சைம். டேக் எப்படி பேர் வச்சாங்க பாருங்கள், இதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் டி, இது வந்து ஜீனஸுடைய ஃபஸ்ட் லெட்டர், ஸ்பீஸுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் லெட்டர் எடுத்துட்டாங்க ஏக்யூ, அதனால் டேக்னு பேர் டி ஏக்யூ. அந்த என்சைம் ஒரு என்சைம் சிந்தேஸ் பண்ணி அந்த என்சைம் பேர் பாலிமரேஸ், இது கீ என்சைம் ஃபார் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆர்னு சொல்லுவாங்க. ஒரு டிஎன்ஏ இப்படி எடுத்துட்டோம்னா இந்த டிஎன்ஏடைய நகல் நிறைய உருவாக்குறதுக்கு இந்த இந்த பாலிமரேஸுங்கிற என்சைம் உருவாக்கும், நகல் படியாக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய ஜெராக்ஸ் காப்பி, ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் தேவை. அந்த என்சைம் நேச்சுராகவே இந்த தெர்மஸ் அக்வாட்டிக்ஸுங்கிற பேக்டீரியாவில் நேச்சுராகவே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து இன்ன வரைக்கும் லேபில் இந்த பேக்டீரியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மெத்தனோ பேக்டீரியன், ஏற்கனவே சொன்னோம் மெத்தனோ பேக்டீரியங்கிறது ஒரு ஆக்டிவ் பேக்டீரியா. இந்த மெத்தனோ பேக்டீரியம் இஸ் எம்ப்ளாய்ட் இஸ் ஏ பயோகேஸ், பயோகேஸ் ப்ரொடெக்ஷன் நல்லா பார்த்துடும், பயோகேஸ் ப்ரொடெக்ஷனில் இது அதிகமாக யூஸ் ஆகும், பயோகேஸ் பயோகேஸ் ப்ரொடெக்ஷன். என்ன சார், நம்ம மீத்தேன் கேஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த சாணத்தெலாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அடுப்பு இல்லாமல் அந்த கே அந்த சாணத்தெலாம் போட்டு மிதித்து அது மூலிமா கேஸ் ஃபார்ம் ஆகி வரும் இல்லையா, மீத்தேன் கேஸ் அதுதான். அதுக்கு அந்த மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்குரிய பேக்டீரியாக்கு பேர் தான் மெத்தனோ பேக்டீரியா. அந்த சாணியில் இருந்துட்டு அந்த சாணியெல்லாம் மக்கி அதிலேருந்து என்னாகுதுன்னா அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த பைப் வழியாக உள்ளே போய் வீட்டுக்கு போய் அந்த அடுப்புக்கு வரும், நம்ம சமையல் செய்வோம் இல்லையா, அதுதான் அந்த பயோகேஸ் ப்ரொடெக்ஷன். மெத்தனோ பேக்டீரியம் இஸ் எம்ப்ளாய்ட் இன் பயோகேஸ் ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி ஹேலோ பேக்டீரியம், இதுவும் எக்ஸ்ட்ரீம் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான். பேக்டீரியா குரோன் ஐசனடிக் சாயில், இந்த சாயில் இருக்கக்கூடிய சால்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இந்த பேக்டீரியா நாங்கள் வளரும். சில உப்பு போட்டாவே நம்ம இந்த தேங்காய்லாம் கட் பண்ணி போட்டு உப்பு செட்டில் போட்டுருப்பாங்க, அந்த பேக்டீரியா எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறது போடுறோம் இல்லையா, எல்லாம் அந்த உப்பு என்ன வந்து பேக்டீரியெலாம் இறந்துடும். ஆனால் இந்த மாதிரி பேக்டீரியா வந்து அதையும் தாங்கி அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய பேக்டீரியா. சரியா, ஹை சலினிட்டி, அது மட்டும் இட் இஸ் எக்ஸ்பாய்டட் ஃபார் த ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் பீட்டா கரோட்டின், பீட்டா கரோட்டின்னு ப்ரொடியூஸ் பண்ணும். பீட்டா கரோட்டின் நம்மளுக்கு என்ன தேவைன்னா விட்டமின் ஏ தேவை, விட்டமின் ஏ குறைவு தான் பீட்டா கரோட்டின். அதையும் அதிகமாக எக்ஸ்பைட் பண்ணுறாங்க, எக்ஸ்பைட் பண்ணுறாங்க அப்படின்னா உற்பத்தி செய்கிறான்னு அர்த்தம். எந்த பேக்டீரியிலேருந்து பண்ணுறாங்கன்னா இந்த மீத்தன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கி பேக்டீரியிலேருந்து அதிகமாக லெபார்டரியில் அதாவது வணிகத்துவமாக இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு விட்டமின் ஏக்காக இந்த பீட்டா கரோட்டின் எதுக்கு தேவைன்னா விட்டமின் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. சரிங்களா, இதோட இன்னையோட நம்ம டாபிக் முடியுது.
மறுபடியும் வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா பாருங்கள், நல்லா படித்து எழுதுங்க. தேங்க்யூ.